சிவசங்கர் பாபா ஆசிரமத்தை கவனித்து வரும் பெண் ஒருவர் பாஜக நிர்வாகியின் ஆதரவுடன் அத்துமீறி நடந்து கொள்வதாக நடிகர் சண்முகராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சிவசங்கர் பாபா அறநெறி இயக்க தலைவரான சண்முகராஜா ஆசிரமத்து நிர்வாக பொறுப்பில் உள்ள ஜானகி சீனிவாசன் மீது சரமாரியாக புகார்கள் தெரிவித்தார். 20 ஆண்டுகளாக சிவசங்கர் பாபா மீது பக்தியுடன் இருந்த அடித்தட்டு மக்களை விரட்டி அடிப்பது போன்ற காரியங்களில் ஜானகி சீனிவாசன் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜாதிய மனோபாவத்தோட பாபாவோட நெருக்கமாக இருந்த குடும்பங்களை விரட்டி அடிக்கிறது, கட்டிடங்கள் இந்த மாதிரி இதுகளில் நிறைய கமிஷன் அடித்து ஊழல் பண்ணது, அப்புறம் பள்ளிகளில் மாணவர்களை வந்து நிறைய சித்திரவதைக்குள்ளாக்கி டிசி கொடுத்து அனுப்புனது, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக அவங்களோட அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. பாபாவை மீறி ஒரு அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாபா சிறையில் இருக்கிறப்ப கோயில் கதவை பூட்டிட்டு, பாபா சொன்னார்னு சொல்லி கோயில் கதவை பூட்டிட்டு நான் பிராமின்ஸை வந்து உள்ளே விடாமல் நான் பிராமின்ஸ் கோயிலில் வந்து ஆக்கிரமித்து அந்த கதவுகளை உடைச்சி இவங்க வந்து அதை ஆக்கிரமித்து விளக்கேற்றினாங்க. அதை என்னன்னு கேட்டதுக்கு வந்து கேட்டவங்களை வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கு கேடி ராகவனோட பிஜேபியை சேர்ந்த கேடி ராகவனோட அடியாள்கள் வந்து கூட இருந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அது சம்மந்தமாக நாங்கள் வந்து மாவட்ட எஸ்பி, ஆட்சியர், நேற்று டிஜிபி எல்லாத்தையும் வந்து எங்கள் இயக்கம் சார்பாக ஒரு 50 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சிவசங்கர் பாபாவின் சொத்துக்களை கைப்பற்றுவதற்காகவே சிலர் சதி வேலையில் ஈடுபட்டதாக சண்முகராஜா கூறினார். ஜானகி சீனிவாசன் கூட்டாளிகளை கைது செய்து விசாரித்தால் புதிய திருப்பங்கள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.